கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் நங்கவரத்தில் உள்ள அருள்மிகு சாத்தாண்டியம்மன் பற்றி ஒரு பார்வை. கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் நங்கவரத்தில் அமைந்துள்ளது சாத்தாண்டியம்மன் கோவில். இந்த கோவிலின் மூலவர் சாத்தாண்டியம்மனும் அவரை சுற்றி பரிவார தெய்வங்கள் உள்ளன. எங்கு முகப்பில் மிகப்பெரிய குதிரை அமைந்திருக்கும், மற்றொரு புறம் வேல் நிறைய நடப்பட்டிருக்கும். இது வேண்டுதலுக்காக வைக்கப்படுகின்றன. சாத்தாண்டியம்மன் காவிரி தென்கரைகள் 2 கிலோமீட்டர் தொலைவில் கோவில் அமைந்துள்ளது. வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கும் அம்மன். இந்த கோயில் சுமார் பல ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. சாத்தாண்டி அம்மனுடன் சப்தகன்னிகள் விநாயகரும் இருக்கிறார். காவல் தெய்வம் மலையாளசாமி இருக்கிறார். சேவகராயர் இருக்கிறார். இந்த கோவில் நங்கவரம் கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சுற்றுவட்டார பகுதி மக்களின் குலதெய்வமாகவும் விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மே மாதம் இறுதி திருவிழா நடைபெறுகிறது. கரூர் மாவட்டம் குளித்தலை தாலுகா நங்கவரம் கிராமம் அந்த சேர்ந்த சாத்தாண்டியம்மன் விடாரி சாத்தாண்டியம்மன் மலையாள சுவாமி கோவில் ஆலயம் பூசாரி. பெயர் வந்து என்ன ராமகிருஷ்ணன். வந்து இந்த அம்மனோட விமர்சனம் என்னன்னா வந்து அம்மாளுக்கு வந்து தேல் மாலை இருக்கு. அந்த தேல் மாலையாகப்பட்டது இதோட விபூதி குங்குமம் கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா எந்த விதமான விசேஷமும் வீட்டுக்கு இருங்காது. அம்மாளுடைய என்ன வேண்டிட்டு போறீங்களோ அந்த காரியம் உடனே சக்சஸ் ஆகும். சுந்தரி, நாங்கள் ஒரே விழுந்து வரோம். எங்களுக்கு சாத்தாயம்மன் நங்கவரத்தில் இருக்கிற சாத்தாயம்மன் எங்களுக்கு குலசாமி. நாங்கள் எந்த காரியம் தொட்டாலும் குலசாமி காசு எடுத்து வச்சுட்டு தான் சாமி கும்பிடுவோம். சக்தி வாய்ந்தவங்க இங்க. மனசில் நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு காரியம் செஞ்சாலும் அது வெற்றியாக நடக்கும். நாங்கள் எங்கள் குடும்பத்தளவு தெரிஞ்ச அளவு இந்த நம்ம சாத்தாயம்மா நம்ம சக்தி வாய்ந்தவங்க. அவங்க நினச்சி நாங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சோம். நல்லபடியாக வீடை முடிஞ்சிருச்சு. இப்போ என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு நான் வேண்டியிருக்கேன். நல்லபடியாக கல்யாணம் ஆகணும். அம்பாளோட அருளோடு எங்களுக்கு பிள்ளைங்களும் இன்னும் மாப்பிளும் நல்லா இருக்கணும். இன்னொரு சின்ன பையன் இருக்கான், அவனும் வாழ்க்கையில் நல்லபடியாக செட்டில் ஆகணும். அவனும் நல்லா இருக்கணும். என் கணவர் நல்லா இருக்கணும். ஊர் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். அம்மனோட அருள் பெற்று இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும். மலை வளம் தருகணும். இங்கே ஒவ்வொருத்தரும் கவலைப்பட்டுக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு கவலையும் வேண்டி அவங்களுக்கு அந்த கோரிக்கையும் நிறைவேறணும். அம்மா வந்து அவங்களுக்கு அருள்புரியணும். வணக்கம், நான் ராகவேந்திரா, நங்கவரம் சாத்தாண்டியம்மன் விழுந்து பேசுகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் கோவில் அமைஞ்சிருக்கு. காவேரி தென்கரையில் 2 கிலோமீட்டரில் உள்ளார அமைஞ்சிருக்கு. கோவில் வந்து பார்த்திங்கன்னா வடபுறம் வடதிசையில் நோக்கி இருக்கு. அம்பாள் சப்த மாதாக்கள் சன்னிதானத்தில் இருக்கிறாங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 1000 வருடம் பழமையான கோவில். சப்த மாதாக்களில் உள்ளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா 7 அம்பாள் இருக்காங்க. 7 அம்பாளில் பிரசித்தி பெற்ற அம்மன் வந்து ஸ்ரீ சாத்தாண்டி அம்மன். பக்கத்தில் இருக்க அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, கௌமாரி, மகேஸ்வரி, பிராமி இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இந்த கோவிலில் விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து உள்ளுக்குள்ளாரையே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீரபத்திரங்கிற சாஸ்தா உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க. காவல் தெய்வமாக ஸ்ரீ மலையாள சுவாமி இருக்காங்க. ஸ்ரீ சேவகராயர் இங்கே இருக்கிறாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் 5 தலைமுறையாக பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதலைக்கு வேல் வைப்பாங்க. வேலில் வந்து அம்மாவாசை அன்னைக்கு எலுமிச்சம்பளம் சீட்டு எழுதி கட்டி அவங்களோட காரியம் பூர்த்தி பண்ணுறதுக்காக கோவில் பிரகாரம் போயிட்டு